அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னெண்டா, ஆட்டு மூளை வறுவல். அது எப்படி ஈஸியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்டாகவும் செய்கிறதுன்னு தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து மூணு ஆட்டுட மூளை எடுத்து வச்சுக்கிது. எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வேணுண்டா உப்பு மஞ்சள் சேர்த்து கழுவிக்கோங்க. இப்போ நான் இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நான் கழுவ வச்சுக்கிற ஆட்டு மூளை அதை வந்து இதோட சேர்க்க போகிறேன். நான் வந்து இதை கொஞ்சமாக அவிச்சு எடுக்க போகிறேன். இதுக்கு வேறு மெத்தட்லேயும் இது செய்வாங்க. இப்போ இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்ம இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துல இருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா அவிச்செடுத்துடுவோம். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆவிட்டு நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க, இது வந்து நல்லா அவிஞ்சிட்டுது. இதில் தண்ணியும் நமக்கு தேவைத்தான். இதை வந்து நீங்கள் வந்து ஊத்திடவானா அந்த தண்ணியும் சேர்த்தே நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. பேன் வந்து கொஞ்சமாக ஹீட் ஆகினதும் நான் இன்றைக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து நல்லெண்ணெயும் சேர்த்து இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதில் சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை வந்து கொஞ்சமாக ஆயிலில் ஃப்ரை பண்ண போகிறேன். இதுக்கு நிறைய ஸ்பைசஸ் தேவையில்லை. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை. நான் வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை நான் என்னோட சாப்பர் அதில் வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்பவே சின்னதாக. நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு கணக்கான 2 பெரிய வெங்காயத்தை உங்களால் எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணலுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நாம் இந்த வெங்காயம் வதங்குற வரைக்கும் இதை நல்லா வதக்கி எடுத்துடுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வெந்துட்டுது. நான் இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு இடித்தும் சேர்க்கலாம். நான் வந்து பேஸ்ட் வச்சுக்கிறேன், அது தான் நான் இன்றைக்கு சேர்க்க போகிறேன். அது வந்து 1-2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை வந்து பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சே இது எல்லாத்தையும் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டுட மணம் நல்லா போகும் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை மணம் பேய்த்துட்டுது. இப்போ நான் இதில் வந்து 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்க்குறேன். நான் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக கலருக்காக வேண்டியும் கொஞ்சம் காரத்துக்காக வேண்டியும் நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து இதை நாம் இந்த மசாலாட பச்சை மணம் போகிற வரைக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நான் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். நம்ம ஆல்ரெடி மூளை அவிச்சு வச்சுக்கிற மூளையிலையும் உப்பு சேர்த்து தான் ஈக்கிறோம். இப்போ வந்து எல்லா மசாலாவெல்லாமே நல்லா ரெடி ஆகிட்டுது. இப்போ நாம் அவிச்சு வச்சுக்கிற மூளை அதை வந்து தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. சேர்த்து உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் கரண்டியாலேயே இதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கொத்தி விட்டுக்கோங்க. எனக்கு இது இப்படி பெருசாகிக்கிறது பிடிக்காது. நான் சின்ன சின்னதாக கொஞ்சம் இதை அப்படியே கரண்டியாலேயே கட் பண்ணுறேன். பாருங்கள், மூளை வந்து
ஒரு 50% தான் அவிஞ்சிக்குது. நாம் அந்த தண்ணியை சேர்த்து இப்போ இதோட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நல்லா கொதிக்க விட போகிறோம். இது வந்து வத்துனப்பில் வரும். இப்போ பாருங்கள், இதை வந்து மூடி வச்சிடுவோம். ஒரு மூடி வச்சு ஒரு 5 to 6 நிமிஷம் நல்லா கொதித்து வத்தட்டும். அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா வத்தி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்களே பாருங்கள் இது நல்லா வத்திட்டுது. இப்போ நான் இதை கரண்டியால் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் இப்போ கொஞ்சமாக அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன். கம்மி பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நல்லா இது வந்து வத்துனாப்பில் வந்துட்டுது. இன்னும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மீதங்கிற தண்ணியையும் நல்லா ட்ரை ஆக்கணுமா இருந்தால் இன்னும் ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு குக் பண்ணிக்கோங்க, ஆனால் மூடி போடாமல். இப்போ நான் வந்து கொஞ்சம் காரத்துக்காக வேண்டி மிளகு, ஃப்ரெஷ்ஷாக மிளகு இடித்து அது சேர்க்குறேன். இப்போ நம்ம மிளகு சேர்த்துட்டோம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் நம்ம இன்னும் கொஞ்சமாக இதை குக் பண்ணி எடுத்துடுவோம். அதுக்கு பிறகு இது சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ நான் செஞ்ச ஆட்டு மூளை வறுவல் சூப்பராக ரெடி ஆகிட்டுது. நான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தூவ போகிறேன். கொத்தமல்லியை நான் சின்ன சின்ன இதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் தூவி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சூப்பராக வாசனையாயிக்கும். இவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிட்டுது. இந்த ஆட்டு மூளை வறுவலை நீங்களும் உங்களோட வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நாம் பீஃப்லேயும் நாம் அந்த மூளை வறுவல் சேம் மெத்தடில் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட பேஜை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் அதை ஈஸியாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான ரெசிபியோடு வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.